யூனிட் டுவெண்ட்டி ஒன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் ஆஃப் கிளாஸ் டென் அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அண்ட் அபியூஸ்டு சைல்டு தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகள் என்னென்னங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் மெசர்ஸ் அடாப்டட் ஃபார் மானிட்டரிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் அப்யூஸ்டு சைல்டு ஹூ HAVE UNDERGONE SIGNS அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் DISTRESS OR தவறான பயன்பாட்டினால் உள்ளான குழந்தைகளை கண்காணித்தல் மதிப்பிடுதல் மற்றும் அளவிடுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சைல்டு ஹெல்ப்லைன் THE த சைல்டு ஹெல்ப்லைன் ப்ரொவைட்ஸ் A சோஷியல் ஒர்க்கர் ஹூ CAN அசிஸ்ட் த சைல்ட் பை ப்ரொவைடிங் ஃபுட் ஷெல்டர் அண்ட் protection குழந்தைகள் உதவிக்கரம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமூக பணியாளர்களை நியமித்து இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகள் குழந்தைகளுக்கு எல்லாமே உணவு உறைவிடம் தங்குவதற்கான இடம் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறாங்க கவுன்சிலிங் த சைல்டு சைக்கலாஜிஸ்ட் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் should provide guidance, கவுன்சிலிங் and continuous support to a victimized child. குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்குதல் உளவியலாளர்கள் சமூக பணியாளர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்கி அவங்களுக்கு வழிகாட்டு எல்லாம் கூறி தொடர்ச்சியாக அவங்கள வந்து ஆதரவு அளித்து கண்காணிச்சிட்டும் வராங்க Family support. The victimized child should be supported by the family members. They should be provided with proper care and attention to overcome their sufferings. சஃபரிங்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் அவர்களுடைய பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு முறையான கவனத்துடன் கூடிய பாதுகாப்ப குறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் வழங்குதல் வேண்டும் மெடிக்கல் கேர் எ சைல்ட் விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஷுட் ரிசீவ் மெடிக்கல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஓவர் கம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன் மருத்துவ பராமரிப்பு பாலியல் பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட அவங்களுக்கு பயிற்சி பெற்ற சுகாதார நிபுணர்களிடமிருந்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் சிகிச்சை வழங்க வேண்டும் லீகல் கவுன்சில் த ஃபேமிலி ஆர் த கார்டியன் ஆஃப் த சைல்டு விக்டேம் ஷேல் பி என்டைட்டில் டு ஃப்ரீ அசிஸ்டன்ஸ் ஆஃப் அ லீகல் கவுன்சில் ஆஃப் சர்ச் அஃபேன்ஸ் ஸோ லீகல் கவுன்சில் சட்ட ஆலோசனை பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர் தங்கள் விருப்பப்படி சட்ட ஆலோசகர் மூலம் சட்ட ஆலோசனையை வழங்குவதற்கு உரிமை உண்டு ரீஹாபிலிட்டேஷன் என்ரோலிங் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் ரெசியூமிங் த எஜுகேஷன் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் த சைல்ட் இட் இஸ் எசென்ஷியல் தேட் த சைல்ட்ஸ் லைஃப் இஸ் ஜென்ரலி அண்ட் கிராஜுவலி ரிட்டர்ன் டு நார்மல் ஆஃப்டர் தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அப்யூஸ் ஸோ மறுவாழ்வு பள்ளியில் மீண்டும் சேர்த்து கல்வியை தொடரச் செய்வதே பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான மறுவாழ்வு அக்குழந்தையானது படிப்படியாக மீண்டு தன்னுடைய இயல்பான நிலைக்கு மீண்டும் வருவதற்கு கல்வி மிகவும் அவசியம் கம்யூனிட்டி பேஸ்டு எஃபர்ட்ஸ் கண்டக்டிங் அவேர்னஸ் கேம்பைன் ஆன் சைல்டு அப்யூஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன் சமுதாய அடிப்படையிலான முயற்சிகள் குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தடுக்க விழிப்புணர்வு முகாம்களை நாம் தொடர்ச்சியாக நடத்துதல் வேண்டும் மோட்டு நோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் என்சிபிசிஆர் வாஸ் செட்டப் இன் மார்ச் டூ தௌசண்ட் செவன் அண்டர் த கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் சிபிசிஆர் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் This act emphasizes the principle of universality and inviolability of child rights and recognizes the tone of urgency in all the child related policies of the country. Protection of all children of all age groups up to 18 years of age is of equal importance. Policies define priority actions. for the most vulnerable children குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா என்சிபிசிஆர் மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழில் குழந்தைகள் உரிமை சட்டம் சிபிசிஆர் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் அமைக்கப்பட்டது இந்த சட்டம் வந்து பொது உடைமை கொள்கை குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது பதினெட்டு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது அப்படிங்கிறத கூறக்கூடியது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புக்கள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை வரையறுது இந்த சட்டம் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் குழந்தைகளை பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தடுத்தல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோஷியல் பாலிசி ப்ரொக்ளைம்டு யூனிவர்சிலி இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அப்யூஸ் இஸ் பேரண்டல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி கிவன் பை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டு த சைல்ட் ஓ உலகளாவிய முறையில் வலியுறுத்தப்படும் முக்கியமான சமூக கொள்கை குழந்தைகளை பாலியல் முறையிலான தவறான பயன்பாட்டிலிருந்து தடுக்கும் முயற்சி தான் இதனை மேற்கொள்வது பெற்றோர் மற்றும் நிறுவன அமைப்புகளின் பொறுப்பு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் டூ நாட் டாக் டு எனி சஸ்பெக்டட் பர்சன் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் டு மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ் சந்தேகப்படுகின்ற நபரிடம் அல்லது தெரியாத அந்நிய நபர்களிடம் பேசுவதோ அவர்கள் அருகில் செல்வதோ கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நாட் டு பி அலோன் வித் அன்னோன் பர்சன் ஒரு தெரியாத நபரிடமும் நாம் தனியாக இருக்க கூடாது டு பி கேர்ஃபுல் வைல்ட் ட்ராவலிங் அலோன் இன் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் அரசு அல்லது தனியார் போக்குவரத்து வாகனங்களில் அதாவது பேருந்து ஆட்டோ ரயில் இதிலெல்லாம் நாம் பயணம் செய்கிறப்ப தனியாக பயணம் செய்யறப்ப கவனமாக இருக்க வேண்டும் Not to receive money, toys, gifts or chocolates from known or unknown person to them without the knowledge of their பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு தெரியாமல் யார்கிட்ட இருந்தும் பணமோ இல்லை பொம்மைகள் பரிசு பொருட்கள் அல்லது சாக்லேட்டுகள் போன்றவற்றை நாம் குழந்தைகளுக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அறிவுறுத்துதல் வேண்டும் நாட் டு அலோ நோன் ஆர் unknown பர்சன் டு டச் them தெரிந்த அல்லது தெரியாத நபர்கள் வந்து குழந்தைகளை தொடுவதை அனுமதிக்க கூடாது இட் ஈஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் லிவிங் இன் அ சொசைட்டி டு என்ஷூர் அ சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட் ஆஃப் அ சில்ட்ரன் டு எனாபிள் தெம் டு லீவ் வித் டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எனி ஆஃப் வயலன்ஸ் ஸோ நம்ம குழந்தைகள் கண்ணியமான எந்த வகையிலும் வன்முறையற்ற பாதுகாப்பான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான சூழலை வந்து கட்டாயமாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதி செய்வது வேண்டும் இது உள்ள ஒவ்வொரு தனி மனிதரின் பொறுப்புக்களும் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர் சேனல் கிளிக் பெல் பட்டன் ஃபார் லேட்டஸ்ட் அப்லோட்